ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து கருவேப்பிலை பார்த்துட்ருக்கீங்க. கருவேப்பிலை வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய கிடச்சிது. கிடைக்கும்போது நான் வந்து முழுசாக அதை அப்படியே கழுவிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீ டயத்தில் வந்து நல்லா உருகி போட்டுட்டேன். நல்லா உருகிட்டு அப்படியே ஒரு தாம்பாளத்தில் வந்து நான் நல்லா போட்ட உடனே அது வந்து வீட்டுக்குள்ளேயே நிழல்லே வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும். நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக எப்போ இருக்கீங்களோ அப்போ மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடி வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் எப்போதுமே கருவேப்பிலை பொடி இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை பொடியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா சமையல்லையும் எல்லா குழம்புலையுமே ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சமையல் பிள்ளைங்க வந்து தூர போட வேண்டாம், அப்படியே இலகா சாப்பிட்ரும். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு நல்லா ஏறும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருக்கவங்க வந்து காலையில் வந்து சூப் மாதிரி இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2 to 3 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா வற்ற வச்சு ஒரு அரை டம்ளர் ஆக்கி வற்ற வச்சு நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மாதம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேயே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடியை வந்து தடைக்கு தேய்க்கிற எண்ணெய் வச்சுருக்கோம்ல, தேங்காய் எண்ணெய், அதில் ஒரு கொஞ்சம் தேவைக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்பூன் அதில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் வெந்தயத்தையும் இந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கிடும். நீங்கள் அப்படியே பச்சையாகவே போடுங்க, அடுப்பில் கூட நீங்கள் வைக்கவே வேண்டாம். அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து ரொம்ப க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். உதிர்ற முடி வந்து நல்ல முடி உதிர்வு வந்து நல்லா கம்மியாகும். உங்களுக்கு நல்ல கண் கூட தெரியும். இந்த கருவேப்பிலையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாங்கள் கருவேப்பிலை நிறைய கிடைக்கும்போது நீங்கள் இதே மாதிரி நல்லா முழுசாக கழுவிட்டு நல்லா உருகி போட்டு வீட்டுக்குள்ளேயே நடலில் சும்மா ஒரு ஒரு ஸ்டூல்லையோ எங்கேயாவது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு 4-5 நாளில் ட்ரையாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாப்பாட்டிலேருந்து ஹேர் ஆயிலிருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கருவேப்பிலை இதே மாதிரி கருவேப்பிலை வேப்பிலை எல்லாத்தையுமே நீங்கள் வேப்பிலை பொடி வேப்பிலையும் இதே மாதிரி காய வச்சு ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு அரிப்பு நிறைய பேருக்கு வரும். அப்படி வரும்போது இந்த வேப்பிலை பொடியை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது சர்ம நோய்கள் எல்லாமே கிளியர் ஆகும். இதே மாதிரி வேப்பிலை பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முருங்கை இலை கிடச்சிதுன்னா முருங்கை இலையை வந்து இதே மாதிரி காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஹீமோக்ளோபின் நல்லா ஏறதுக்கு வந்து முருங்கை பொடி சூப்பும் காலையில் போட்டு நம்ம சூப் போடும்போது கருவேப்பிலை அரை ஸ்பூனு முருங்கை பொடி அரை ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். வேப்பிலை பொடி வந்து சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த வேப்பிலை பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு கஷாயம் மாதிரி போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கிடும். 1 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு இப்போ கிடைக்கிற வந்து ரொம்ப விலையே இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. கருவேப்பிலை எல்லா கடையிலையும் கொடுப்பாங்க. 10 ரூபா மொத்தத்தில் கொடுத்தோம் அப்படின்னா இதில் மெடிசனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ள மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எல்லாம் இயற்கை நம்ம கையில் உள்ளது. அதனால் இனிமையாவது நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை வேப்பிலை முருங்கைக்கிழை அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் விடாமல் இதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு உபயோகப்படுத்துங்க. உடம்பு ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.